பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டின் ரஃபேல் நடால் நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார். நேற்று நடைபெற்ற மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் இவர் இத்தாலியின் ஸ்டெஃபானோ ட்ரெவெலியாவை 6-1, 6-4, 6-0 என்ற சர்க்கலில் வீழ்த்தினார். இந்த போட்டியில் ரஃபேல் நடால் பட்டம் வென்றால் அது அவரது 13வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாக இருக்கும். ஆடவர் பிரிவின் பிற மூன்று சுற்றுகளில் அமெரிக்காவின் செபாஸ்டியன் கோர்டா, ஆஸ்திரியாவின் டொமினிக் தியம் ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரான்ஸ் நாட்டின் கரோலின் கார்சியா பெல்ஜியம் வீராங்கனை எலிஸ் மென்டன்ஸை தோற்கடித்து நான்காம் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதேபோன்று அர்ஜென்டினாவின் நாடியா பொடரோஸ்கோ, ருமேனியாவின் சிமோனா ஹலப், உக்ரைன் நாட்டின் எலினா ஸ்விட்டோலினா, போலந்து நாட்டின் இஃப்கா ஸ்லிவாடெக் ஆகியோரும் மூன்றாம் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.